தக்பீர் கட்டுகிற முறைகளை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ நம்ம இப்போ தக்பீர் கட்டுறதுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை நம்மகிட்ட. நம்ம வருவோம், சிலர் இப்படி கையை காட்டி தக்பீர் கட்டுறாக்கள், இப்படி 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 செஞ்சு இப்படி தக்பீர் கட்டுவாங்க. சிலர் வருவாங்க அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுவாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்டைலில் கட்டுவாங்க. அவர் எப்படி அவர் வளமையாக பழகி இருக்கிறாரோ அந்த ஸ்டைலில் தக்பீர் கட்டிட்டு போறார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டும் போது கையை தூக்குறதுக்கு ரெண்டு முறைகளை நமக்கு சொல்லித்தந்தாங்க. கிப்லாவை முன்னோக்கிட்டோம், தக்பீர் கட்ட போகிறோம் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும், எந்த தொழுகையை தொழப்போகிறோமோ அந்த தொழுகையை மனதால் நினைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே சில நேரங்களில் நம்ம ஸ்ட்ராங்கான நீயத்தோடு வரும், சில இந்த தனிய தொழும் போது அந்த கன்ஃபியூஷன் சில நேரம் வரும். இப்போ வாங்க சொல்லணும், சொன்ன என்ன சொல்ல போறோம், இஷா தொழப்படும் போது செய்ய போறோம் என்றால் இஷாவுக்கு நீயத்து வந்துடும். அப்போ அந்த மனசில் நீயத்து வைக்கிறது தான் நீயத் என்பது. உசல்லி ஃபர்தல் என்பது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தது கிடையாது. ஒரு ஹதீஸில் கூட நான் சொன்னேன், இமாம்கள் ஃபுல்லாக தொகுத்திருக்கிறார்கள் தொழுகை பற்றிய பாடம். அந்த பாடங்களில் ஹதீஸ் கலை இமாம்களும் சரி, ஃபிக்ஹ் கலை இமாம்களும் சரி, எந்த ஒரு இடத்திலும் உசல்லி ஃபர்தல் என்ற ஒரு விஷயத்தை கற்றுத்தரல. அல்ஹம்துலில்லா, இதை நம்ம ஆரம்பத்திலிருந்து 1980களிலிருந்து மருதமுனையில் நம்ம பிரச்சாரம் செய்து, அதுபோல இலங்கையிலும் அதற்கு முன்னாலிருந்து பிரச்சாரம் செய்யப்பட்டு, இன்றைக்கு அல்ஹம்துலில்லா ஒரு 90% அது விடுபட்டு எல்லாருமே போய் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டக்கூடிய நிலை. இப்போ கிப்லாவை முன்னோக்கி நம்ம எந்த தொழுகையை தொழப்போகிறோமோ அந்த தொழுகையை மனதால் நினைத்து கொண்டு கையை தூக்க வேண்டும். கையை தூக்கிறதுல ரெண்டு முறைகள் இருக்கிறது. இந்த ரெண்டு முறையும் நம்ம காட்டியிருக்கிறோம் இந்த படத்தில். முதல் முறை என்னென்று கேட்டால், இந்த காது சோனை வரைக்கும் கை வரக்கூடிய முறையில் இந்த பெருவிரல் வந்து இந்த காது கிட்ட வரக்கூடிய மாதிரி இப்படி தூக்குறது, இது ஒரு முறை. இன்னொரு முறை என்றால் கொஞ்சம் உயர்த்தி தூக்குறது. இதுல நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இந்த நடுவிரல் வந்து காதை கிட்ட வர மாதிரி உண்டு வரும், இன்னும் உண்டு வந்து பெருவிரல் காதை கிட்ட வர மாதிரி வரும். அது காதில கையை வைக்கணும், இந்த காதை அடையாளத்துக்கு தான் சொன்னாங்களே தவிர காதில கை வைக்கணும் என்பதா இல்ல. சில சவர்களை பார்த்தா நீங்க இப்படி காதில் இப்படி கையை வச்சு இப்படி கட்டுவார். அவர் அந்த ஹதீஸ படிச்சிருப்பார், காது சோனை வரை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தினார்கள் என்றதை படிச்சுட்டு அவர் காதில கொண்டு கையை வச்சு இப்படி கட்டுவார். அப்படி கிடையாது, இப்படி தூக்கும் போது கை வந்து இந்த நடுவிரல் காது கிட்ட வரணும் ஒன்று, ஒரு முறை அப்ப ஷோல்டரோட சேர்ந்த மாதிரி வரும். இன்னும் ஒன்று பெருவிரல் காது கிட்ட வர மாதிரி இப்படி தூக்குற, அந்த டைம்ல கை விரிந்திருக்க வேண்டும். இதுதான் சரியான முறை. சில நேரங்களில் பொடுபோக்கால விடுபடும், கேலஸ் கேலஸால விடுபடும் போது நன்மை இல்லாம போகும், ஆனா தொழுகையை பாதிக்காது. அந்த நன்மை இல்லாமல் போகும், தொழுகையில பாதிப்பு ஏற்படாது. வேண்டுமென்று ஒருவர் அப்படி செய்தால் கண்டிப்பாக அது அவருடைய அகீதாவையும் பாதிக்கும் தொழுகையும் பாதிக்கும். இப்ப கையை அப்படி தூக்கி அவர் கையை கட்ட வேண்டிய இடம் எது அப்படி நட்டால், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் சந்தேகம் இல்லாமல் உறுதியான ஹதீஸ், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலது கையை இடது கையின் மேலே வைத்து கட்டுவார்கள், அதே நேரத்தில் இந்த முழங்கைக்கு முன்னால் உள்ள பகுதியில் தன்னுடைய வலது கையை வைத்துக் கொள்வார்கள். முழங்கைக்கு முன்னால் உள்ள இந்த துண்டில வலது கையை வைத்துக் கொள்வார்கள். இந்த இதில் கட்டிலை காட்ட முறைதான் ஒரு புகாரியில் சொல்லப்பட்ட, சஹீல் புகாரியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறையாகும். சில சகோதரர்கள் இப்ப நெஞ்சில இப்படி வச்சா நெஞ்சில வந்துடும் கை, ரைட், நெஞ்சில உடுப்பிடி கொண்டு கட்டிக்கிட்டு சில சகோதரர்கள் போடாது. சில சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னு, ஒரு கேலஸா வந்து அல்லாஹ் அக்பர் அப்படின்னு தொப்புளுகளை கட்டுறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுவும் தொழுகையுடைய சுன்னாவில் உள்ளது. சரியா செஞ்சாங்கன்னா தொழுகை பூரணமாகும், நன்மை கிடைக்கும். இதுல கேலஸாக பொடுபோக்காக நடந்து கொண்டார்கள் என்றால் அவர்களுடைய தொழுகையை அது பாதிக்காது என்றால் சுன்னா. வேண்டுமென்று மாறி செய்வார்களாக இருந்தால் பிடிவாதமாக, இப்ப நமக்கு தெரியுது இப்படித்தான் புகாரில வருது என்று தெரிஞ்சு நான் இப்படித்தான் கட்டுவேன் என்று தொப்புளுக்களை கட்டுறது. இப்ப என்ன சில மதுஹபுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, மாலிக்கு மதுஹபுல வந்து இப்ப ஹஜ்ஜி கும்ராக போன நீங்க வெளிநாடுகள் இருந்தவங்களுக்கு தெரியும், அல்லாஹு அக்பர் என்று கையை கீழே விட்டுருவார், கையை கட்டுறல்ல. என்னன்னு கேட்டா எங்கட மதுஹபுல இல்லைன்னு சொல்றது. நம்ம தொழுகையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை தூக்கி கட்டினார்கள் என்றதுக்கு 17க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவிச்ச ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு கையை கீழே தொங்க போட்டுட்டு விடக்கூடிய நிலை என்பது பிடிவாதம். இது போல
எங்கட மதுஹபில் இப்படி இருக்கின்றதுக்கு நான் ஹதீஸ் எடுக்க மாட்டோம் என்று வாரது போல. அதே போல ஹனபி மதுஹபில் என்ன செய்வாங்க என்றால் முதல் மட்டும்தான் அல்லாஹு அக்பர் என்று கை தூக்கப்படும், அதுக்கு பிறகு சமி அல்லாஹ் மீது கை தூக்க மாட்டான், ருக்குவில் இருந்து நிலைக்கு வரும்போதும் கை தூக்க மாட்டாங்க, அதே போல முதல் அத்தையாத்தில் இருந்து மூன்றாவது ரக்காத்துக்கு எழும்பும் போது கை தூக்க மாட்டாங்க. இந்த நாளும் ஹதீஸ்ல வருது, சுமார் 17 சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 இடங்களிலும் இப்படி கையை தூக்குவாங்க. இவங்க அதை செய்யறதுக்கு காரணம் ஹனஃபி மதுஹபில் அப்படி இல்லை. அப்ப இந்த நிலையில் ஒருவர் இதை செய்தால் அவர் பாவி ஆவார். அப்படி இல்லாம கேலஸாக ஒருவர் தொப்புளுக்களை கட்டுறார் என்றால் பாவி இல்லை, அவர்கள் சுண்ணாவை விட்டிருக்கிறார். சுண்ணாவை விட்டது என்பது நன்மையை இல்லாமலாக்கிவிடும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத முறையில் தொழ விரும்புகிற ஒருவர் எப்படி கையை வைக்க வேண்டும்? புகாரியில் வரக்கூடிய முறையில் இந்த இடதுகையின் மீது வலது கையை வைத்து இந்த இடத்துல கையை வைத்துக் கொண்டால் அது பூரணமான ஒரு அமைப்பாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஒரு அமைப்பாக வரும். வேறு சில ஹதீஸ்களில் ரசூல் இதுக்கு மேலே வைத்தார்கள் என்று வருகிறது, இந்த மணிக்கட்டுக்கு மேலே வைத்தார்கள் என்றும் வருகிறது. ஆனால் அந்த ஹதீஸ் சம்பந்தமாக விமர்சனங்கள் இருக்கிறது. ஆனால் விமர்சனம் இல்லாத ஒரு 100% பெர்ஃபெக்டான ஹதீஸாக காணப்படுவது இந்த முறையில் தக்பீர் கட்டுவது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது அன்புள்ள சகோதரர்கள், இப்ப தக்பீர் கட்டிட்டோம். தக்பீர் கட்டினதுக்கு பிறகு நம்முடைய பார்வை வந்து அங்குமிங்கும் போகக்கூடாது, பார்வை நிலத்தை நோக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். எஸ்பெஷலாக சுஜூது செய்யற இடத்தை நோக்கி பார்வையை வைத்துக் கொள்ள வேண்டும். ரைட். அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது தொழுகையினுடைய துஆ உல் இஸ்திஃப்தாஹ் என்கிற துஆவை ஓதுவது. துஆ உல் இஸ்திஃப்தாஹ் என்பதை நம்ம ஒரு பேர் வச்சுட்டோம், அதுக்கு என்னது வஜ்ஜஹ தோதுரண்டு. வஜ்ஜஹ தோதுரண்டு பேர் வச்சதுனால வஜ்ஜஹத்து மட்டும்தான் நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹும்ம பாயித் பைனி என்பதை ஓதியிருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன கதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப் என்று வரக்கூடிய அந்த துஆவை தக்பீர் கட்டிவிட்டு ஓதியிருக்கிறார்கள். அதே போல வஜ்ஜஹத்தும் ஓதியிருக்கிறார்கள். அதே போல சுபஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக என்று வரக்கூடிய அந்த திக்ரையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள். அதே போல இரவு தொழுகையில் தஹஜ்ஜத் தொழுகையிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு சில திக்ர்களை துவாக்களை ஓதியிருக்கிறார்கள். அப்போ அதை நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாடமாக்க ட்ரை பண்ண வேண்டும். வஜ்ஜகத்து ஓதினா தப்பு இல்லை. இப்போ நமக்கு வஜ்ஜகத்து தான் பாடம் என்றால் வஜ்ஜகத்து ஓதினால் பிழை இல்லை இன்ஷா அல்லாஹ். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள், ஒன்று நம்ம தனியே தொழுகிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இதெல்லாம் சரி. அப்போ எண்ணி தொழணும். வஜ்ஜத்து ஓதுறது வந்து தொழுகையினுடைய என்னது சுன்னாக்களில் ஒன்று. வஜ்ஜத்து ஓதுவது தொழுகையினுடைய சுன்னாக்களில் ஒன்று. இப்ப தனிய தொழும் போது எல்லாமே சரியாக நம்ம நிறைவேற்ற வேண்டும். ஜமாத்தோடு தொழப்போறோம். இப்ப ஜமாத்தோடு தொழப்போகிறோம் என்றால் சிறந்தது என்ன? இமாமோடு முதலாவது தக்பீரில் சேர்ந்து கொள்வது. அப்ப இமாமும் தக்பீர் கட்டின உடனே சூரத்துல் ஃபாத்திஹா ஓத ஆரம்பிக்க கூடாது. இமாம்களும் படிக்கணும். அவரோட பெரிய ஒரு அம்மானு, நிறைய பேர் நிறைய பள்ளிகளில் நம்ம பார்த்தா இமாம்களுக்கு தொழுக தெரியும். இமாம்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு தொழுகையை பற்றி நிறைய டைம் இருக்கும். சில பள்ளிகளில் போய் பார்த்தா ரூம்ல அவருக்கு ரூம் போட்டு அவர் வெளியூர் ஆளாக கூட இருப்பார், உட்கார்ந்துட்டு இருப்பார். ஆனால் தொழுகையை பற்றி அவர் படித்திருக்க மாட்டார். இப்போ அவர் பெரிய பிரதானமான பொறுப்பு என்ன? தொழுவிக்கிறது. அப்போ தொழுகை நடத்தக்கூடிய அவருக்கு தொழுகை பற்றிய தெளிவிக்க வேண்டும். இவங்களுக்கு தெளிவில்லாத நிலையில நிறைய இமாம்கள் இருந்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு போகிறோம், அவங்க அல்லாஹ் பயந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஆரோக்கியமான நிலை கிடையாது, இது உணர்த்தப்பட வேண்டும் அவர்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சில திட்டங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம். இமாம்களை கூப்பிட்டு இமாம்கள்னு சொல்லும்போது எல்லா இமாம்களையும் ஊரில் உள்ள நம்முடைய பிரதேசத்தில் உள்ள இமாம்களை கூப்பிட்டு சில கருத்தரங்கள் நடத்தணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ இமாம்கள் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் தக்பீரில் சேரும்போது மாமும்கள் அல்லாஹும்ம பாயித் பைனியோ வஜ்ஜஹத்தோ அல்லது சுபஹானக்கல்லாஹும்ம ஓதுறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். இவங்க சிலர் தக்பீர் கட்டி முடிஞ்ச உடனே அல்ஹம்துத ஆரம்பிச்சிருவாங்க. ரைட். இப்போ நம்ம மாமுமாக போய் நிற்கிறோம். ரைட். நீங்கள் முதல் தக்பீரில் சேர்றீங்க, சேர்ந்து இமாம் வஜ்ஜஹத்தோத உங்களுக்கு டைம் தரல, என்ன செய்வீங்க? அவர் தக்பீர் கட்டினோடனே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிச்சுட்டார்.
நம்ம என்ன செய்யறது? நமக்கு வஜ்ஜகத்து முடிஞ்சு. இமாம் ஓத ஆரம்பித்த பிறகு நம்ம வஜ்ஜகத்து ஓத கூடாது, நிலவில் வச்சுக்கொள்ளுங்க. நல்லா. ரெண்டாவது விஷயம் என்னென்றால், நம்ம லேட் ஆகி வரோம். லேட் ஆகி வரும்போது இமாம் சூரத்துல் ஃபாத்தியா ஓதி முடிஞ்சு அடுத்த சூறாக்குள்ள நுழைஞ்சிட்டேன், நம்ம அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டம். இப்ப நிறைய பேரை நான் பாக்குறேன்னு இருந்து வஜ்ஜகத்து ஓதுறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது தொழுகையின் ருக்குன்களில் ஒன்று. நான் ருக்குனுக்கு சொல்லிட்டேன் விளக்கு. ருக்குன்டா என்ன? தூண். இல்லண்டா இல்ல. அந்த தூண் விழுந்தா தொழுகை விழுந்துடும். இப்ப சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது தொழுகையினுடைய ருக்குன்களில் ஒன்று. இப்ப நம்ம வாரம் இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத ஆரம்பிச்சிட்டார், நம்ம வஜ்ஜகத்து ஓத கூடாது. நம்ம அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை கட்டிட்டு இமாம் ஓதுறதை கேட்டு நிக்கணும். இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினாலும் சரி, அல்லது வேறொரு சூரா ஓதி கொண்டிருந்தாலும் சரி, நம்ம அதுல தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இப்ப அடுத்த ஒரு பிரச்சனை வருது நமக்கு என்னென்றால், மௌனமா தொழுற தொழுகை, லுஹர் அசர் இஷாவுடைய பிந்தின ரெண்டு மகரிபுடைய உண்டு, இந்த தொழுகையில வந்து சேர போறோம் நம்ம. இப்ப சேரும் போது சிலர் என்ன செய்யறாங்க என்றால், பள்ளிக்குள்ள நமக்கு வரும்போது தெரியும், நம்மளோட காமன் சென்ஸுக்கு தெரியுது, கண்ணேரம் தக்பீர் கட்டினான். இப்ப ருக்கு போறாருன்றது தெரியுது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க நான் சொல்லக்கூடிய மசாலாக்களை. இப்ப மக்கள் வந்து இப்ப அவர் வந்து இமாம் தொழுதுட்டு இருக்கிறார், இவர் ஒது செஞ்சுட்டு இருக்கும் போது தக்பீர் கட்டிட்டார் இமாம். இப்ப இவர் வந்து தொழுகையில ஜாயின் பண்றார். இப்ப இமாம் என்ன செய்ய போறார்? அடுத்தது ருக்கு போறார். நம்மளோட சகோதரர்கள் வந்து தக்பீரை கட்டிக்கு முதல்ல என்ன செய்யறாங்க? வஜ்ஜகத்து ஓதுவாங்க. வஜ்ஜகத்து முடிகிறதுக்குள்ள இமாம் ருக்கு போய் தருவார். இப்ப இவருக்கு என்ன மிஸ் ஆயிட்டு? சூரத்துல் ஃபாத்திஹா மிஸ் ஆயிட்டு, சிக்கல். எனவே என்ன செய்யணும் என்றால், இப்படி மாறவர் வஜ்ஜகத்து ஓதிட்டு நிக்கப்பட வந்தோடனே அவர் மௌனமா தொழக்கூடிய இந்த தொழுகைகளில் சூரத்துல் ஃபாத்திஹாக்குள்ளேயே நுழையும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதறது. நம்ம அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை கட்டு, அவுபில்லாஹி மிஷத்தான் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற ருக்கு போய்த்தார், அல்ஹம்துலில்லாஹ் போதும். அல்லது அவுபில்லாஹி மிஷத்தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிக்கக்குள்ள ருக்கு போய்த்தார் போதும், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம வந்து வஜ்ஜகத்தை ஓதிட்டு நிக்கிறோம் என்றால் ருக்குனும் சுன்னத்தும் மோதுது. இந்த டைம்ல நம்ம எதை முற்படுத்தணும்? ருக்குனைத்தான் முற்படுத்தணும். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு அன்புள்ள சகோதரர்களே, இப்ப தனியை தொழுதம் என்றால் சூரத்துல் ஃபாத்திஹாவை கட்டாயம் ஓத வேண்டும். இப்ப வஜ்ஜகத்துக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை கட்டாயம் ஓத வேண்டும். தனியை தொழக்கூடிய ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் தொழுதால் அவருடைய தொழுகை பாத்திலாகும், சீராது. திரும்பவும் சொல்றேன், தனியை தொழக்கூடிய ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை அவருடைய தொழுகையில் மிஸ் பண்ணினால் அவருடைய தொழுகை சேராத, அவர் திரும்ப தொழ வேண்டும். அவர் திரும்ப தொழ வேண்டும் என்ற ருக்குன் ஒன்றை விட்டு விட்டார். இப்ப பிரச்சனை வருது எங்க? இப்ப மாமூமாக தொழும் போது சூரத்துல் ஃபாத்திஹா என்ன செய்யறது? கட்டாயம் ஓத வேண்டுமா, அல்லது கேட்டுக்கொண்டிருக்க வேண்டுமா, அல்லது மௌனமா இருக்க வேண்டுமா? இதை இது தொடர்பாக வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களை ஆய்வு செய்யக்கூடிய இமாம்கள், அந்த இமாம்களில் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் என்ன புரிஞ்சிருக்கிறாங்க என்றால், இமாமுக்கு பின்னால நிற்கிற, நான் அந்த கருத்துக்களை சொல்லிட்டு நமக்கிட்ட எது சரி என்று படுகிறதோ அதையும் நான் சொல்லுவேன் கடைசியில், என்னால் தகவலுக்காக நீங்கள் குழம்பிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒருவர் அல்லாஹு அக்பர் என்று மாமுக்கு பின்னால் இமாமுக்கு பின்னால மாமுமாக நின்று தக்பீர் கட்டிட்டால் அவருக்கு கைட் யாரு? இமாம். இமாம் செய்யறது போதும், இவர் ஒன்றும் செய்ய தேவையில்லை. இமாம் அல்லாஹ் அக்பர் ருக்கு போனா போதும், சமி அல்லாஹு நமிதாண்டா நிலைக்கு வந்தா போதும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இமாம் ஹனீஃபாவும் ஹனஃபி மதுஹப் சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அதனால ஹனஃபி மதுஹப்ல வந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை சத்தமிட்டு தொழக்கூடிய தொழுகைகளிலும் வலியுறுத்த மாட்டார்கள், மௌனமாக தொழக்கூடிய தொழுகைகளிலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதை வலியுறுத்த மாட்டார்கள். என்னண்டா அவங்க சொல்றது? கிராஅத்துல் இமாமி கிராஅத்துன் லில் மஅமூம், இப்படி ஒரு ஹதீஸ் வருது. இமாமுடைய கிராஅத் மஅமூமுக்கு கிராஅத்தாக அமையும். அப்ப இமாம் கிராஅத் ஓதினா மஅமூமுக்கும் போதும் என்பது அந்த ஹதீஸினுடைய அர்த்தம். அந்த ஹதீஸ் வந்து பலவீனமானது. இந்த ஹதீஸ் ஆதாரமாக வைத்து அவர்கள் அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா என்ன சொல்றாங்கன்னு கேட்டால்,
லா ஸலாத்த லிமல்லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாபுன்ற ஒரு சஹீஹான ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸின் அடிப்படையில் அவங்க சொல்றாங்க என்றால், சத்தமிட்டு தொழுகிற தொழுகையாக இருந்தாலும் சரி, மௌனமாக தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி, மஅமூம்கள் கண்டிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹா ஓதித்தான் ஆக வேண்டும். யார் சொல்றது? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். அவங்க காட்டுற ஆதாரம் என்னென்றால், சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாதவனுக்கு தொழுகை இல்லை என்கிற ஹதீஸ். இமாம் அஹ்மதும் இமாம் மாலிக்கும் ரஹ்மஹுமுல்லாஹ் ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க என்றால், இமாம் சத்தமிட்டு ஓதும் போது கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும், இமாம் மௌனமாக ஓதும் போது மாமும்களும் ஓத வேண்டும். என்ன ஆதாரம் என்று கேட்டோம்னா, அவங்க சொல்றாங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவனுக்கு தொழுகை இல்லை, ஹதீஸ் வருது. குர்ஆன்ல எப்படி வருது? வைதா குரி அல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு அன்ஸிது. குர்ஆன் ஓதப்பட்டு விட்டால் தொழுகை இல்லை, நீங்கள் மௌனமாக இருந்து கேட்டுக்கொண்டிருங்கள். அப்போ குர்ஆன் ரெண்டையும் நம்ம சேர்த்து என்ன முடிவுக்கு வரோம்? அவங்க சொல்றாங்க, நீங்கள் மஅமூமாக தொழும்போது இமாம் கிராத் ஓதுவது உங்களுக்கு கேட்டால் நீங்கள் ஓத தேவையில்லை, இமாம் ஓதுவது உங்களுக்கு கேட்கவில்லை என்றால் நீங்கள் ஓத வேண்டும். இமாம் ஓதுவது கேட்க, இப்ப உதாரணமாக இப்ப ஸ்பீக்கர் இல்லைன்னு வைங்க, இஷா தொழுவிக்கிறார் இமாம், இப்ப கடைசி சஃப்ல நிக்கிறாளுக்கு இமாம் ஓதுறது கேட்குமா? அந்த டைம்ல நீ மௌமமாக இருக்கிற, நீ சத்தமுட்டு ஓதுற தொழுகையாக இருந்தாலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள், இமாம் ஓதுவது கேட்டால் உனக்கு அவருடைய கிராத் போதுமானது என்கிற கருத்தை இமாம் அஹ்மத் மாலிக் ரஹ்மஹுமுல்லாஹ் சொல்லலாம். எத்தனை கருத்து வந்தது? மூன்று. நான்கு இமாம்களுக்குள்ளேயும் மூன்று கருத்து. இந்த மூன்று கருத்தையும் பேஸ் பண்ணித்தான் பிறகு தொடர்ந்து கருத்து வேறுபாடுகள் வருது. இதுக்கு சொல்றது இஜ்திஹாத் உண்டு. இதுக்கு என்ன சொல்றது? இஜ்திஹாத். இஜ்திஹாதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், சரியான முடிவை அடைந்தால் ரெண்டு கூலி கிடைக்கும், தவறான முடிவுக்கு போனால் ஒரு கூலி ஒரு நன்மை கிடைக்கும் என்றார்கள். மூன்று கருத்து உடையவர்களுக்கு நன்மை இருக்கா இல்லையா? நன்மை இருக்கா? அப்ப யாரையும் யாரும் வழி கெடுக்க தேவையில்லை. இதுல நம்ம அறிந்த வரையில் அல்லாஹு தஆலா ஆலம் எது சரி என்று கேட்டால், இமாம் அஹ்மத் மாலிக் ரஹ்மஹுமுல்லாஹ் ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய கருத்து நமக்கு சரி மாறி படுது. என்றால் நம்ம நினைக்கிற ரெண்டு கூலிக்குரிய கருத்து அது என்று நினைக்கிறோம். அது ரெண்டு கூலிக்குரியதா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், மிஸ் ஆனா ஒரு கூலி ஷூரா கிடைக்கும், பாவம் கிடைக்காது. இதுல இதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க இந்த பாயிண்ட. எனவே இமாம் சத்தமிட்டு ஓதும் போது மௌமம்கள் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும், இமாம் மௌனமாக ஓதும் போது மௌமம்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். சில பள்ளிகளில் போனீங்க என்று கேட்டால், வலல்லாலின் ஆமீனுக்கு போற கொஞ்ச நேரம் சும்மா நிக்கார் இமாம். சரி, நீங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறீங்க, இமாம் என்ன ஓதினார்? நல்ல டைம் விடுறாங்க. சில ஊர்களில் போய் பார்த்தால் வலல்லாலின் ஆமீன் எல்லாரும் சொல்லுவோம், சொன்னதுக்கு பிறகு இமாம் சும்மா நிக்கார் கையை கட்டிக்கு. சில இடங்களில் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இப்படி நிக்கிற நிலையை பார்க்கிறோம். இந்த டைம்ல நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிருப்போம், அவர் என்ன ஓதிருப்பார்? தொழுகையில் சும்மா நின்றா அவருடைய கான்சென்ட்ரேஷன் மாறுமா இல்லையா? இது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், ஹதீஸ்களை பார்க்கும்போது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிந்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கத்த ஹுனைஹதன் என்று வருகிறது. சக்கத்த ஹுனைஹதன் என்றால் கொஞ்சம் நாழிகை, அந்த நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் சின்ன ஒரு டைம் மௌனமாக இருந்தார்கள் என்று அந்த தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய சஹாபாக்கள் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க என்றால், அதில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மி சொல்லி இருப்பார்கள் அல்லது அடுத்தது என்ன ஓதுவது என்று யோசித்திருப்பார்கள். அந்த அளவுக்கு தான் டைம் விடுறது. இப்ப நம்ம பழகின காரணத்தால சில சகோதரர்கள் என்ன செய்வாங்கன்னா, இப்ப சுன்ன அடிப்படையில் தொழக்கூடிய பள்ளிகளில் வந்தால் உதாரணமா ஐபிசியில் தொழுவிக்கிற இமாம் என்ன செய்வார் என்றால், சூரத்துல் ஃபாத்திஹா முடிய அவர் பிஸ்மி சொல்லிட்டு அடுத்த சூறாக்குள்ள போயிடுவார். இவர் தொழுதுட்டு வந்து யோசிப்பார், என்ன சொல்லுவார் என்றா, இந்த பள்ளியில கடும் வேகமா தொழுவிக்கிறாங்களே, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு டைம் தரலண்டு. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு டைம் கொடுப்பது என்பதற்கு ஹதீஸ்களில் எந்த ஆதாரங்களும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். மௌமூம்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்காக இமாம் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாக்கும் அடுத்த சூறாக்கும் இடையில் டைம் கொடுப்பது என்ற நிலையில் எந்த ஆதாரமும் கிடையாது. எனவே
அப்படி ஒன்றும் இல்லை என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க. சப்போஸ் நம்ம திணிக்கையில இமாம் எங்கன்னாலும் போவோம் பயணம், இமாம் இடைவெளி விட்டாருன்னா என்ன செய்யலாம், நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவை அந்த டைம்ல ஓதிக்கொள்ளலாம். சூரத்துல் ஃபாத்திஹாக்கு பிறகு மௌனமாக தொழக்கூடிய தொழுகைகளில் இமாமும் ஒரு சூரா ஓதுவார், நம்மளும் ஒரு சூரா ஓதுவோம். இப்ப நமக்கு வர பிரச்சனை என்னென்றால், சில இமாம்கள் அந்த ஃபிக்ஹு ஸலா, தெரியும் நான் ஆரம்பத்தில் சொன்னேனே ஃபிக்ஹு ஸலா, நான் இப்போ இந்தியாவில் ஒரு பள்ளிக்கு போயிருந்தேன், குர்ஆன் சுன்ன அடிப்படையில் உள்ள பள்ளி தான், நான் வல்லுஹா ஓதி பார்த்தேன், வல்லுஹா முடிஞ்சனைக்கு திரும்ப நின்றுட்டார், நான் அலம் நஷ்ரா ஓதினேன், திரும்ப அலம் நஷ்ரா ருக்கு போகல, பிறகு நான் இன்னும் ஒரு சின்ன சூரா உண்டு, அதுக்கு உதவிட சின்ன சூரா உண்டு ஓதினேன், அதுவும் முடிஞ்சு கொஞ்ச நேரத்தை போறதான் ருக்குவுக்கு போனார். இப்ப நான் இதை ரெண்டு நாளாவது அனுப்பிச்சு, உடனே அவர்கிட்ட போகல, ஒரு நாள் அவங்களோட பள்ளி நிர்வாகத்தோட பேசி கொண்டிருக்கும் போது அவங்களே சொன்னாங்க, இவர் இப்படி தொழுகை போட்டு நிறுத்தார் எங்குள்ளது தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் அவரை சந்திச்சு கேட்டேன், நீங்க என்ன ஓதினீங்க, அவர் பெரிய ஒரு சூறாவை சொன்னார். நான் சொன்ன மௌமும்களில் இன்றைக்கு நிறைய பேருடைய நிலை என்ன, குல்லோல்லாவது குல்லோ ரப்பின்னா சில கால மூற்றாக்கள் சரிதானே, கூடினா வல்ல சிறுமின்னாத்தையினாவும் படம் இருக்கும். இவங்களுக்கு போய் நீங்க அம்மையத்தை சாலு ஓதினா இவங்கள நிலைமை நெத்தின தர மோதுற குல்லோல்லாவாத. அப்ப இமாமாக நிற்கிற உங்களுக்கு பின்னுக்குள்ள மக்களுடைய மனோநிலையும் அவர்களுடைய நிலையும் புரியக்கூடிய அறிவு உங்களிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு அவருக்கு பக்குவமாக விளங்கப்படுத்தினது பூர்வ மாஷா அல்லா அடுத்தாண்டு அளவோட தொழுவிச்சார். இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னென்னால், இது இமாம்களுடைய பிரச்சனை. மௌமுமாக நம்ம எப்படி மாட்டிக்கிட்டோம், நிறைய சகோதரர்கள் இந்த பிரச்சனை ஃபித்னாக்குள்ளுக்குள்ள எல்லாம் போக விரும்புறல, என்ன செய்வாங்கன்னா தக்பீரை கட்டிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச குல்லுல்லா ஓதி முடிய இவர் ஓதிட்டே நிற்பார். இப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்மளும் குல்லுல்லாவது மட்டும்தான் பாடம் பண்ணா திரும்ப திரும்ப ஓத வேண்டியதான், வேற வழி இல்லை. சும்மா நிக்காதீங்க, சும்மா நின்றீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அப்படியே டைவர்ட் ஆகி வேற பக்கம் ஷைத்தான் கொண்டு போயிடுவான். என்ன தொழுகைக்குண்டே அவன் ஒரு ஆளை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான் இபிலிஸ், தொழுகையில டிஸ்டர்ப் பண்றதுக்குண்டே ஹின்சப் அவனோட பேர், அந்த ஷைத்தான பேர் வந்து ஹின்சப், ஹின்சப் என்கிற ஒரு ஷைத்தான் இதுக்குண்டு அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கான். அவன் வந்து அப்படி இழுத்துட்டு போயிடுவான், கடைசியில் தொழுகையே பேசாயிரும். எனவே அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தால் நீங்கள் உங்களுக்கு தெரிந்ததை குல்லுல்லாஹுவோ அல்லது வேற ஒரு சூறாவோ தெரிந்ததை நீங்க திரும்ப திரும்ப ஓதெல்லாம் மௌனமாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை.